கமலஹாசன் நடிப்புல சங்கர் இயக்கிட்டு வர்ற படம் தான் இந்தியன் 2. இந்த படத்துல சித்தார்த், நெடுமுடி வேணு, காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பாபி சிம்மா, பிரியா பவானி சங்கர் உட்பட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் நசரத் பேட்டை அருகில உள்ள இவிபி பிலிம் சிட்டியில செட் அமைத்து நடந்து வந்துகிட்டு இருந்துச்சு. கடந்த பிப்ரவரி மாதம் 19 இரவு சண்டை கலைஞர்கள் மற்றும் அரங்கம் அமைப்பவர்கள் பணியில ஈடுபட்டு வந்தாங்க. இரவு நேரம் என்பதால ராட்சச கிரேன்கள் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு கொண்டிருந்துச்சு. அப்போது திடீர்னு கிரேன் அருந்து கீழே விழுந்து அதுல சங்கர் உதவி இயக்குனர் கிருஷ்ணா, ஆர்ட் அசிஸ்டன்ட் சந்திரன், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் மது ஆகியோர் உயிரிழந்தாங்க. மேலும் 9 பேரு பலத்த காயமடைஞ்சாங்க. நசரத் பேட்டை போலீசார் இந்த விபத்து பற்றி வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இது தொடர்பா நடிகர் கமலஹாசன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லியிருந்தார்னா, இது கொடூரமான விபத்து என்று தெரிவிச்சிருந்தாரு. இந்த விபத்துல உயிரிழந்தவர்களுக்கு கமலஹாசனும் இயக்குனர் சங்கரும் ₹1 crore கொடுப்பதாக தனித்தனியாக அறிவிச்சிருந்தாங்க. லைகா நிறுவனம் ₹2 crore நிவாரண தொகை கொடுப்பதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா யாருக்குமே பணம் கொடுக்காமல் இருந்துச்சு. இது தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வந்ததுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த நிலையில சென்னை வடபழனியில உள்ள பெப்சி அலுவலகத்துல வச்சு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கும் காயமடைந்தவர்கள் குடும்பத்துக்கும் இந்த நிவாரண தொகை நேற்று வழங்கப்பட்டுச்சு. உயிரிழந்த மூவரின் குடும்பங்களுக்கும் தலா ₹1 crore வழங்கப்பட்டுச்சு. இது தொடர்பா பத்திரிகையாளர் சந்திப்புல பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி, கமல், இயக்குனர் சங்கர் ஆகியோர் கலந்து பேசினாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உயிரிழந்தவர் குடும்பத்துக்கு எனது இரங்கல், இனி இது போன்ற விபத்துக்கள் நிகழாமல் பார்த்துக் கொள்வோம் அப்படின்னு இயக்குனர் சங்கர் சொல்லியிருந்தாரு. படப்பிடிப்புல நடந்த கசப்பான நிகழ்வுக்கு நான் வருத்தம் அடைகிறேன், படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கும் அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருந்தாரு. இது குறித்து நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.